ப்ரொக்ராஸ்டினேஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ப்ரொக்ராஸ்டினேஷன் கில்ஸ். அதாவது நம்ம சும்மா இருக்கும்போது நமக்கு ஒரு வேலை வந்திருக்கும், அதை அப்போ செய்யாமல் இல்லை எனக்கு இன்னொரு 10 வேலை கொடுங்க நான் மொத்தமாக சேர்த்து தான் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துகிட்டு போகலையா, அதுக்கு பேர் தான் ப்ரொக்ராஸ்டினேஷன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம டவுன் பஸ்லாம் போகும்போது கண்டக்டர் நமக்கு டிக்கெட் கொடுக்கும்போதே மீதி சில்லறையும் கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்க மாட்டேன், இல்லைடா நீ இறங்கும்போது தான் கொடுப்பேன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டதால என்ன ஆகுது, மிக கோரமான பின்விளைவுகள் நமக்கு நேர்ந்துடுது. அது என்னன்னா, மீதி சில்லறை வாங்க மறந்து பஸ்ஸை விட்டு இறங்கி மறுபடியும் ஞாபகமாக பஸ்ஸில் ஏறி காசை வாங்கி பக்கத்து ஊரில் போய் இறங்கிடுறோம். இதுதான் அந்த ப்ரொக்ராஸ்டினேஷனில் இருக்க பிரச்சனை. ஆக ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுறவனுக்கு மட்டும் பஞ்சாயத்து வந்தால் பரவாயில்ல, அவனை சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்து இதில் கோர்த்து விட்டுருது. அப்படி இருக்கிற இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் நம்ம வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்த நம்மள பல பேர் முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கும். அப்படி என்ன மாதிரி முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம், பெரிய பீரியடிக் டேபிள் கண்டுபிடிச்சி மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் நான் போகிறேன்டா டேபிள்லான்னு காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு பல்ல வளர்க்கணும், நைட் 9 மணிக்கு தண்ணி அடிக்கணும், சி தண்ணி குடிக்கணும்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செய்கிற வேலையை லிஸ்ட்டு போட்டு எழுதி கதவு ஒட்டி வச்சிருப்போம். சரி ஒட்டி வச்சுட்டான்டா, இனி உருப்பிட்டுருவான்டா நம்ம நினைப்போம், ஆனால் அதுதான் இல்லை. அதை மாட்டி வச்ச மறுநாளே அதில் இருக்கிற ஏதாவது ஒரு வேலையை மிஸ் பண்ணிவிட்டு, சை ஜஸ்ட்டு மிஸ்ஸு, சரி நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் இன்னைக்கு விட்டுருவோன்னு இப்படியே ஒவ்வொரு நாளும் விட்டு சும்மா இருந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணவன் டைம் டேபிள் போட்டு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருப்போம். சரி டேபிளை போட்டு தான் ஒன்றும் கிளிக்க முடியல, மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்தாவது முன்னேறிடலான்னு யூடியூப்குள்ளே குதிச்சு ஒரு 40 வீடியோவை பார்த்து பூஸ்டப் ஆகி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதுரான்னு காலரை தூக்கி விட்டு தூக்கி விட்ட காலர் இறங்குறதுக்குள்ளேயே பூஸ்டி தீர்ந்து போய் காலை நிலைமைக்கு வந்துடுவாங்க. இதுதான் நிசப்தமான உண்மை. ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம அவை தியரியை தான் அப்ளை பண்ணி ஆகணும், வர வழியே இல்லை. முதல்ல பின்னாடி இருக்க அந்த ஒய் எடுத்துக்கோமே, நான் ஏன் அந்த வேலை செய்யணுங்கிறது வெயிட்டான காரணம் என்கிட்ட இருந்திருந்தா பின்னாடி இருந்து யாரும் என்ன தள்ளணும்னு அவசியம் இல்லை, உடுக்க எழுந்தவன் கை போல நானே விரிட்டு நின்றுச்சு போய் அந்த வேலையை செஞ்சிருவேன் இல்லையா. அப்போது நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதை ஏன் செய்யணுங்கிற காரணம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீ உருப்படுறதை இந்த உலக நினைச்சாலும் தடுக்க முடியாது, இது முன்னோர்கள் கணிப்பு. அடுத்து முதல்ல இருக்க ஹவ் எடுத்துக்கோமே, ஏன் செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு அது எப்படி செய்யணும்னு தெரியணும்ல. பல்லு விளக்க பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்துகிட்டு போனவனும் காது கூடைய கடப்பாறு எடுத்துகிட்டு போனவனும் வாழ்க்கையில் முன்னேறினதில்ல, அதை நீங்கள் முதல்ல விளங்கிக்கணும். அப்போது அந்த வேலை எப்படி செஞ்சால் சீரியல் மாதிரி இழுக்காமல் டிக்டாக் வீடியோ மாதிரி சட்டுன்னு முடியும்னு தெரிஞ்சால் வாழ்நாள் பூரா நீங்கள் தான் ட்ரெண்டிங் நம்பர் 1, அதில் மாற்று கருத்து இல்லை. தண்ணி போகிற டைரெக்ஷனில் நீந்திக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நான் எதுவும் சொல்லலை. இல்லை நான் போகிற டைரெக்ஷன் இதுதான், எதிர்நீச்சல் போட்டால் தான் இங்கே போக முடியும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அவ்வை தியரி அப்ளை பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நமக்காக நம்மளே ரிஸ்க் எடுக்கலைன்னா நமக்காக யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற லைஃபை எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம், நம்ம நாட்களையும் நேரங்களையும் வச்சு தானே, அதையே சரியாக யூஸ் பண்ணிக்காமல் வேஸ்ட் பண்ணோன்னா அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம். எவ்ரி செகண்ட் டெல்ஸ் யூ சம்திங். குட் பை.